ஷூட்டிங்கில் ரசிகரை அறைந்த அஜித்குமார் ஷாக்கான படக்குழு. கோலிவுட் திரையுலகில் அதிக அளவு ரசிகர்களை கொண்ட பிரபலங்களுள் ஒருவர் அஜித்குமார். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் திரையுலகில் கொடிக்கட்டி பறக்கும் நடிகராக இருக்கும் இவர் இணை நடிகரான விஜய்க்கு போட்டியாக கருதப்பட்டார். தற்பொழுது விஜய் அரசியலில் ஈடுபட உள்ளதால் சினிமாவில் இருந்து விலக இருக்கிறார். இதனால் அஜித்தின் ராஜ்யம்தான் என சொல்லப்படுகிறது. நிலைமை இப்படி இருக்க அஜித் சில ஆண்டுகளுக்கு முன்பு செய்த ஒரு சம்பவம் தற்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அது என்ன சம்பவம் இங்கு பார்ப்போம். நடிகர் அஜித் டாப் நடிகராக இருப்பினும் படப்பிடிப்பை தவிர பிற இடங்களில் கேமராக்களை தவிர்ப்பவர். அது மட்டுமின்றி தன் பிரைவசிக்கு பிறர் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார். அப்படி மீறுவோரை கண்டிக்கவும் செய்வார். இதனாலேயே இதுநாள் வரை எந்த சமூக வலைத்தள பக்கத்திலும் தனக்கென தனியாக கணக்கு எதுவும் தொடங்காமல் இருக்கிறார். தன் குடும்பத்துடன் எங்கேனும் வெளியில் சென்றால் கூட ரசிகர்களின் தொல்லை இருக்கக்கூடாது என்று கருதுவார். சொல்ல போனால் அஜித்திற்கே அவரது ரசிகர்களை பிடிக்காது என்ற ஒரு கருத்தும் உலாவி வருகிறது. இந்த நிலையில்தான் ஒரு படப்பிடிப்பின் பொழுது ரசிகர் ஒருவரை பலார் என்று கன்னத்தில் அறைந்திருக்கிறார் அஜித். டிவி நிகழ்ச்சிகளிலும் தொடர்களிலும் சில படங்களிலும் காமெடி நடிகையாக உலா வந்தவர் ஆர்த்தி. இவர் அஜித்துடன் இணைந்து 2006 வெளியான திருப்பதி படத்தில் நடித்தனர். இதில் அவர் நாயகி சதாவிற்கு தோழியாக நடித்திருந்தார். இந்த நிலையில் நடிகை ஆர்த்தி சமீபத்தில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதில் அஜித்துடன் நடித்த அனுபவம் குறித்தும் பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் ஷூட்டிங்கின் பொழுது அஜித் நடித்துக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது அங்கிருந்த ரசிகர் ஒருவர் அஜித்தின் பெயரை தலையில் பச்சை குத்திக் கொண்டு தல தல என முழக்கமிட்டுக் கொண்டிருந்தாராம். இதை பார்த்த அஜித் அவரை அருகில் அழைத்து கன்னத்தில் பலார் என அறைந்திருக்கிறார். அதன் பிறகு அவரது கையில் பணம் கொடுத்து பின்பு மொட்டையடிக்கவும் சொல்லியிருக்கிறார். அவர் மொட்டையடித்து வந்த பின்பு இனி இவ்வாறு செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறிய அஜித் அன்பு மனதில் இருந்தால் போதும் என்றும் கூறியிருக்கிறார். ஆர்த்தி அஜித் குறித்து பேசிய இந்த விஷயம் தற்பொழுது வைரலாகி வருகிறது.